Hello all, welcome to the course Energy Engineering. In the video, we will talk about nuclear power plant. Anumin nilayam, eppadi work aagudhu, adhil irukkakoodiya layout enna, working eppadi irukku, advantages, disadvantages, components enna irukku appdin paaka porom. And idhu dhaan nuclear power plant oda layout. Nuclear power plant oda fuel, idhila nama use pannakoodiya fuel vandhu nuclear energy or mostly uranium use pannuvaanga. Nuclear reaction மூலமா இதுல வந்து ஹீட் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். ப்ரீவியஸா நம்ம பார்த்த தெர்மல் பவர் பிளான்ட்ல கோல பர்ன் பண்றது மூலமா அங்க ஹீட் எனர்ஜி ஜெனரேட் ஆச்சு. இங்க வந்து நம்ம எந்த ஒரு பொல்யூஷன் இருக்காது. லைக் CO2 அந்த மாதிரி பொல்யூஷன்ஸ் எதுமே இருக்காது. அண்ட் இட் இஸ் லைக் வெரி பொல்யூஷன் ஃப்ரீ பவர் பிளான்ட் கூட சொல்லலாம். இப்போ நம்ம இது ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படினா இது வந்து பொல்யூஷன்லாம் எதுமே இருக்காது. அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல மெயின் காம்போனன்ட்னு பார்த்தா நியூக்ளியர் ரியாக்டர். இதுக்குள்ள தான் வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும். இங்க வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு செயின் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா ஒரு ஆட்டமை ரெண்டாக பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படி பிரிஞ்சுட்டே இருக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன் இருக்குது, நியூக்ளியர் ஃபிஷன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்படி ஒரு ஆட்டமை ரெண்டாக பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது பிரியும்போது ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை தான் வந்து நம்ம வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் ட்ராட்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள டிப் பண்ணுறோம் இல்லை அதை மூவ் பண்ணுறது மூலயமா இந்த ரியாக்ஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபியூல் ராடும் கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கு வெளியில் வந்து ஒரு ப்ரெஷர் வெசல் இருக்கும். அண்ட் இன்னொரு டிவைஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ ஓவரால் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அண்ட் மற்ற எல்லாமே சிம்பிள். இந்த ரியாக்டர் தவிர மற்ற எல்லாமே வந்து இட் இஸ் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் அ நார்மல் தெர்மல் பவர் பிளான்ட். தெர்மல் பவர் பிளான்ட் வீடியோ நீங்கள் சரியாக பார்க்கலன்னா ஐ வில் போஸ்ட் த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் கண்டென்சர், கூலிங் டவர், டர்பைன் இது எல்லாமே இந்த சேம் எக்ஸப்ட் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே வி ஹாவ் த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். அதுதான் நம்மளோட அந்த நியூக்ளியர் ஃபியூயல் இருக்குது. அந்த ஃபியூவில் வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலயமா ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. அண்ட் இதுக்குள்ளே வந்து இந்த ப்ரெஷர் வெசல் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஸ்டோர் ஹை ப்ரெஷர் லிக்விட். ஹை ப்ரெஷர் லிக்விட் நான் ஏன் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா வென் யூ இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஆஃப் அ பர்டிகுலர் லிக்விட் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். இப்போ வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுது அப்படின்னா அது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் மட்டும்தான். ஒருவேளை ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன அப்படின்னா இந்த 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 101, 102 அந்த டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரை வந்து நம்ம ஈவன் வீ கேன் மெயின்டைன் வாட்டர் அஸ் லிக்விட் இன் 150 டிகிரி செல்சியஸ் ஆல்சோ. 150 டிகிரி செல்சியஸ்லையும் வாட்டராகவே நம்ம வச்சிருக்க லிக்விடாகவே வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் யூ ஹேவ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் வெசலுக்குள்ளே அதுதான் நடக்குது. இட் இஸ் இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் ஆஃப் த பர்டிகுலர் ஃப்ளூயிட். எதுக்காக அப்படின்னா உள்ளே வந்து இங்கேயும் நம்ம வந்து நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அது லிக்விடாகவே இருக்கும். எவ்வளோ தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது லிக்விடாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரெஷர். ஸோ அது என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீட் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஹாட் ஃப்ளூயிட் இது வழியாக அந்த டியூபுக்குள்ளே ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த டியூபுக்குள்ளே அந்த ஹாட் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். அண்ட் இந்த டியூபுக்கு வெளியில் நம்மளோட நார்மல் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். இது ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் வந்து இந்த நார்மல் வாட்டரில் ப்ளூ கலர் ரெட் கலர் கலரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த நார்மல் வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் கூடிய ஹீட் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைனலாக அது வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதோட ப்ரெஷர் வந்து நார்மல் ப்ரெஷராக தான் இருக்கும். பட் இதோட ப்ரெஷர் இட் வில் பி வெரி ஹை. ஸோ இது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி வெளியில் அப்படியே டர்பைனுக்கு வந்துடும். டர்பைனில் மெக்கானிக்கல் ஒர்க் ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் டர்பைன்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீம் அவுட்லெட் என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்சருக்கு போகுது. இந்த கண்டென்சரில் வி ஹாவ் ஒன் மோர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். கூலிங் டவர்லேருந்து வரக்கூடிய கோல்டு வாட்டர் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ இந்த ஹாட் ஸ்டீம் என்ன பண்ணுன்னா இதில் இருக்கக்கூடிய ஹீட்டை அந்த கோல்டு வாட்டர் கொடுத்து இது கண்டென்சேட் ஆகிடும். மறுபடியும் இது வாட்டரா மாதிரி திருப்பி இங்கேயே வந்துடும். அண்ட் இங்கே இந்த கோல்டு வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இது கொஞ்சம் ஹீட் ஆகி இதை கூல் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி கூலிங் வாட்டருக்குள்ளே அனுப்புகிறோம். எதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டீம் டர்பைன்லேருந்து வந்த ஸ்டீமை எதுக்கு வாட்டராக மாற்றணும், அப்படியே நம்ம அந்த ஸ்டீம் அப்படியே இதுக்குள்ளே கொடுத்துடலாமே, கொடுத்துட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகமாக நமக்கு யூஸ் ஆகிக்கிடும்லாம் நினச்சிங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது. பிகாஸ் the volume of steam will be very very high when compared to volume of water. அப்ப அந்த அவ்வளோ ஸ்டீமை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, ஃப்ளோ பண்ண வைக்க முடியாது. அதுக்காக தான் வந்து அதை வாட்டராக மாத்திரம், அதுக்காக தான் கண்டென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டென்சரும் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான், இங்கே இருக்கக்கூடிய இந்த பாய்லரும் ஒரு டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான்.
அண்ட் கூலிங் டவருக்குள்ள என்ன ஆபரேஷன் இருக்குங்கிறது இந்த வீடியோல இன்னும் இந்த இந்த பிபிடியில் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே பார்க்கலாம். ஸோ யூ கேன் சி கோல்ட் வாட்டர் விச் இஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த நியர்பை ரிவர் ஆர் ஓஷன். ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய நதி இருக்கும், இல்லைனா ஓஷன் சி ஏதாவது இருக்கும், அங்கே தான் இந்த மாதிரி பவர் பிளான்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கோல்டு வாட்டர் நமக்கு சர்ப்ளஸாக கிடைக்கும் அப்படிங்கிறதால. ஸோ இந்த கோல்டு வாட்டரை எடுத்து இட் இஸ் அலவு டு ஃப்ளோ இன்சைட் திஸ் பர்டிகுலர் டியூப், இந்த டியூபுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இப்படி அனுப்பும்போது இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஹாட் ஸ்டீம் என்ன பண்ணுனா, அதோட ஹீட் எல்லாத்தையும் இந்த கோல்டு வாட்டருக்கு கொடுத்துட்டு கண்டென்ஸ் ஆகி வாட்டராக திருப்பி கீழே வந்துடும். பட் இந்த கோல்டு வாட்டர் இப்போ ஹாட் வாட்டராக மாறிடும், அதை நம்ம திருப்பி கூல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அப்படியே இந்த டியூப் வழியாக ஃப்ளோ பண்ணி இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏர், இங்கே இன்னொரு ஃபேன் வச்சு ஏர் வந்து ப்ளோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ப்ளோ பண்ணும்போது இந்த ஏரும் வாட்டரும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆர் மோஸ்ட்லி எல்லா ஹீட்டையும் வந்து எடுத்துகிட்டு இந்த ஏர் வந்து அப்படியே வெளியில் போயிடும். இது வந்து நான் ரேடியேட்டிவ் வாட்டர் வேப்பர், இதில் எந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸோ இல்லை ரேடியேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து நான் ரேடியேட்டிவ் வாட்டர் வேப்பராக வெளியில் போயிடும். அது அந்த மிஸ்ட் மாதிரி வெளியில் போயிட்டுருக்கும். அதை பற்றி நான் வீடியோ நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சேன். அண்ட் இதுதான் கண்டென்சருக்குள்ளே நடக்கு, கூலிங் டவர் இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இங்கே எதுக்காக ரெண்டு வாட்டர் வச்சுருக்கிறாங்க, இதுக்குள்ளே ஒரு வாட்டர் தனியாக ஹை ப்ரெஷர் வாட்டர் இருக்குது, இங்கே தனியாக ஒரு வாட்டர் இருக்குது, எதுக்கு அப்படின்னா, இந்த இதுலேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து இட் வில் ஹாவ் சம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், ரேடியேஷன்ஸ் ஆர் நமக்கு வந்து டேஞ்சர் க்ரியேட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதால, ஒருவேளை அதை யூஸ் பண்ணோம்னா இந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் வேப்பர் ஆயிரும். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா அட்மாஸ்பியருக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். ஸோ அது நமக்கு வந்து ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்காக இதுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டுருக்கூடிய வாட்டர் வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்ட், இதோட வேலையே இதுக்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் ஆகிட்ருக்கும், அந்த டியூப்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் ஆகிட்ருக்கும். இதுக்கும் அவுட் சைடு என்விரான்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது, எக்ஸப்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இதில் இருக்கக்கூடிய ஹீட் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், தெர் ஒன்ட் பி எனி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரேடியேஷன். அண்ட் ஹாட் ஸ்டீம் வந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டர்பைன் அண்ட் ஃபைனலாக மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இட் இஸ் ஹேவிங் நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர் கூட ஒரு பாய்லர் அட்டாச் பண்ணியிருக்காங்க, தென் அ டர்பைன், அப்புறம் கண்டென்சர் அண்ட் கூலிங் வாட்டர் சார் கூலிங் டவர். இன் சம் கேசஸ் இந்த கூலிங் டவர் வந்து இப்போ இதில் இருக்கும், சில கேசஸில் தெர்மல் பவர் பிளான்ட்டில் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹாட் வாட்டரை அப்படியே சீக்குள்ளே அனுப்பிடுவாங்க, கூலிங் டவரே இல்லாமல் சீக்குள்ளே அனுப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கோல்டு வாட்டர் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படியும் கேசஸ் இருக்குது. அண்ட் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு இன்னும் ரொம்பவே பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இது ரொம்ப ஹாட்டான வாட்டர் உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ், அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கூலிங் டவர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அண்ட் இது இன்னொரு ரெப்ரசன்டேஷன், யூ கேன் சி எ ஸ்டீம் ஜென்ரேட்டர். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஸ்டீம் ஜென்ரேட்டர், இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வாட்டர் ஃப்ளோ பண்ண வைப்போம். வாட்டர் இங்கேருந்து ஃப்ளோ ஆகுது, இங்கேருந்து ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய ஹாட் கூலண்ட் இது ஃப்ளோ ஆகும். அண்ட் இதுலேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக இது வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது, இந்த வாட்டர் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. யூ ஹேவ் அ டர்பைன், கண்டென்சர் அண்ட் அ ஃபீட் பம்ப். ஸோ கூலண்ட்டுங்கிறது எதுக்கு அப்படின்னா, திஸ் கூலண்ட் இஸ் வாட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் கூலிங் த ரியாக்டர். ஸோ இதை கூல் பண்ணி அந்த ஹீட்டை தான் வந்து ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் காம்பனன்ட்ஸ்னு பார்க்கும்போது இது தாண்டி எக்ஸ்ட்ராவாக வி ஹாவ் அ மாடரேட்டர் டு ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான். அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்போது ஒரு ஆட்டம் நம்ம ரெண்டாக உடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து நியூட்ரான்ஸ் வெளியில் வரும். அந்த நியூட்ரான்ஸ் வந்து இட் வில் பி அட் அ வெரி ஹை வெலாசிட்டி, அட் த ரேஞ்ச் ஆஃப் 10% ஆர் 20% ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் லைட், அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கும். அந்த நியூட்ரான்ஸை வி ஹாவ் டு ஸ்லோ டவுன் டு 200 km/s. ஒரு செகண்டுக்கு இத்தனை கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குறைச்சிருவோம். அவ்வளோ வெலாசிட்டியை நம்ம குறைக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் தான் மாடரேட்டர். எதுக்காக ஸ்பீடை குறைக்கணும் அப்படின்னா, ஹை ஸ்பீட் நியூட்ரான்ஸால் அடுத்து ஃபர்தர் ரியாக்ஷன்ஸை வந்து கொண்டு வர முடியாது. இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரொடியூசிங் ஃபர்தர் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வி ஆர் ரெடியூசிங் த ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் மாடரேட்டர். மாடரேட்டர் அப்படின்னாலும் இட் இஸ் வாட்டர், ஹெவி வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்பீட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ரிஃப்ளெக்டர். ரிஃப்ளெக்டருங்கிறது கிராஃபைட், பெரிலியம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு நியூட்ரான்ஸ் வந்து திருப்பி கோர்க்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புறது. நியூட்ரான்ஸ் சில சமயங்களில் வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும், அப்படி போகக்கூடாதுங்கிறக்காக ரிஃப்ளெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சோலார் ரேடியேஷனை நம்ம மிரர் மூலியமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இங்கே ரியாக்டருக்குள்ளே ரிஃப்ளெக்டர் வச்சுருப்பாங்க. அந்த ரிஃப்ளெக்டர் வந்து நியூட்ரானை ரிஃப்ளெக்ட் பண்ணி
அது திருப்பி கோர்க்கு அனுப்பிடும். நெக்ஸ்ட் இஸ் ஷீல்டிங். ஷீல்டிங் எதுக்குன்ற எல்லாருக்குமே தெரியும், டு அவாய்ட் ரேடியேட்டிவ் மெட்டீரியல்ஸ் டு பி லாஸ்ட் டு த என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறக்காக ஷீல்டிங் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் கிளாடிங், டு ப்ரிவெண்ட் அ கண்டாமினேஷன் ஆஃப் கூலண்ட் பை ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ். இந்த கூலண்ட்டுங்கிற அந்த வாட்டரை கண்டாமினேட் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக கிளாடிங் பண்ணுவாங்க. த ஃபியூயல் எலமெண்ட் இஸ் கவர்ட் வித் ப்ரொடெக்டிவ் கோட்டிங், இதுதான் வந்து கிளாடிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் கூலண்ட் ஃபார் கூலிங் த நியூக்ளியர் ரியாக்டர் ஆஸ் வெல் அஸ் தட் ஹீட் வில் பி யூட்டிலைஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் ஆர் கன்வெர்ட்டிங் வாட்டர் டு ஸ்டீம். நெக்ஸ்ட் வி ஹாவ் நியூக்ளியர் ரியாக்டர், அதுக்குள்ள தான் நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது. தென் ஸ்டீம் ஜென்ரேட்டர், டர்பைன் அண்ட் கூலண்ட் பம்ப் அண்ட் ஃபீட் பம்ப், இதெல்லாம் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட். அண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இட் கேன் பி ஈஸிலி அடாப்டட் வேர் வாட்டர் அண்ட் கோல் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் அவைலபிள். கோலும் இல்லை வாட்டரும் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற கேட்டகரிஸில் யூ கேன் சூஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட். செகண்ட், ரெக்வயர்ஸ் வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூயல். நீங்கள் கோல் வந்து 1000 tons யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் நியூக்ளியர் ஃபியூயலை மேபி ஃபியூ கிலோகிராம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ பலாயிரக்கணக்கான கிலோகிராம் கோல் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ கேஜிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூயல் இஸ் மோர் தென் எஃபிஷியன்ட் ஃபார் ப்ரொடியூசிங் தி சேம் பவர். ஸோ இங்கே ஹென்ஸ் ஃபியூயல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வில் பி அவாய்டட். நம்ம பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் ட்ரெயின்ஸ்லலாம் நம்ம அனுப்புறது இங்கே வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட்டும் கம்மியாக தான் தேவைப்படும். இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ். மற்ற டெக்னாலஜி மாதிரி இல்லாமல் இந்த அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன்லையும் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃப்டி மெஷர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபியூவல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் நாட் நீடட். பெரிய பெரிய யார்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை, பெரிய ஸ்டோரேஜ் மீடியம் எதுவுமே தேவையில்லை, பெரிய ரூம்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ கம்மியான ஸ்பேஸ்லேயே வந்து வி கேன் ஸ்டோர் த ஃபியூவல். நம்பர் ஆஃப் ஒர்க் மேனும் வந்து இட் இஸ் லெஸ் வென் கம்பேர்ட் டு தேர்மல் பவர் பிளான்ட். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் நம்ம அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா, இட் வில் கிரியேட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் த ஹெல்த் ஆஃப் ஒர்க் மேன், பாப்புலேஷன் சரௌண்டிங் த பிளான்ட், எல்லாத்துக்குமே வந்து அட்வர்ஸ் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். வேரியபிள் லோட் கண்டிஷனுக்கு இது வந்து சூட்டபுளாக கிடையாது. திஸ் பவர் பிளான்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் பேஸ் லோட் கண்டிஷன். ஒரு பேஸ் லோடுன்னு ஒன்று இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 MW ஆர் 200 MW வந்து பேஸ் லோட்னா, அந்த பேஸ் லோட்லேயே ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பவர் பிளான்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வெல் ட்ரெயின் பர்சனல்ஸ் தேவைப்படுவாங்க. இனிஷியல் காஸ்ட் வில் பி வெரி ஹை வென் கம்பேர்ட் டு ஹைட்ரோ ஆர் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். திஸ் இஸ் ஆல் அபவுட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். க்வெஸ்சன் ஃபார் திஸ் வீடியோ இஸ், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வித் இட்ஸ் மேஜர் காம்போனன்ட்ஸ் அண்ட் லே அவுட். ரைட் இட் இன் அ பேப்பர் அண்ட் சப்மிட் த ஃபைல் அஸ் PDF இன் த ஃபார்ம். அண்ட் இன் டுடேஸ் வீடியோ வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் நியூக்ளியர் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டீவியேஷன் என்ன அப்படின்னா, நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, மற்றபடி டர்பைன் ஆகட்டும் இல்லை கண்டென்சர் ஆகட்டும் கூலிங் டவராக இருக்கட்டும் எல்லாமே வந்து சேம், எக்ஸப்ட் தட் இட் இஸ் ஹேவிங் நியூக்ளியர் ரியாக்டர் விச் இஸ் ஹேவிங் நியூக்ளியர் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மூலயமா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் ஃபோக்கஸ் ஆன் கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு ஃபில் த ஃபார்ம் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ.